கலைஞர் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் என்னுடைய செவ்வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன். கலைஞருடைய தமிழை போற்றி வளர்ந்தவன். கலைஞருடைய எழுத்துக்கள், அவருடைய வசனங்கள் இவற்றை கற்று வளர்ந்த தலைமுறையைச் சார்ந்தவன் நான். இன்றைக்கு அகில இந்திய அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பொதுச் செயலாளராக பணியாற்றினாலும் கலைஞரோடு நான் நெருக்கமாக பழகிய நாட்கள் ஏராளம் இருக்கின்றன. குறிப்பாக கலைஞரை பற்றி சொல்லுகிற பொழுது, அவர் மாபெரும் எழுத்தாளர், ஆற்றல் மிகு பேச்சாளர், இலக்கியவாதி, கலைஞர் என்றெல்லாம் போற்றுவார்கள். அவற்றுக்கும் இணையாக கலைஞர் ஒரு மாபெரும் ஸ்டேட்ஸ்மேன், ஒரு பெரும் அரசியல் பெரும் ஆளுமை என்பதையே நான் குறிப்பிட விரும்புகிறேன். யுனைடெட் ஃப்ரண்ட் ஆட்சி காலத்தில் கலைஞரோடு நான் நெருக்கமாக பணியாற்றியிருக்கிறேன். அவருடைய சிந்தனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு தொலைநோக்கோடு சிந்திக்கிற ஆற்றலை நான் பார்த்திருக்கிறேன். இந்தியாவில் சமூக நீதி கொள்கைகள் வெற்றி பெற வேண்டும், பகுத்தறிவு கொள்கைகள் வெற்றி பெற வேண்டும், ஆண் பெண் சமத்துவம் ஏற்பட வேண்டும், இந்திய நாடு ஒரு புரட்சிகரமான நாடாக மாற வேண்டும் என்றெல்லாம் விரும்பியவர் கலைஞர் அவர்கள். மற்றவர்கள் குறிப்பிட்டது போல் கலைஞர் அவர்களுக்கு மரணம் என்பதே இல்லை. தமிழ் இருக்கிற வரை, தமிழ் மக்கள் தமிழ் இனம் இருக்கிற வரை கலைஞர் வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டிருப்பார். அது மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் தேசிய அரசியல் நாட்டினுடைய எதிர்காலம் குறித்து கவலைப்படுபவர்களெல்லாம் கலைஞரை நினைக்காமல் இருக்க முடியாது. அவர் ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி. அவரை இன்றைக்கு நாம் போற்றுகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருக்கு என்னுடைய செவ்வணக்கங்களை, ஐ பே மை ரெட் சல்யூட்ஸ் டு தி கிரேட் லீடர் கலைஞர். தேங்க்யூ வெரி மச்.